கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்திஷ்டியை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்லடிப்பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்றது பழமொழி. அதுக்கேற்ப நம்மளை பார்த்து போட்டி பொறாமல் உள்ளவங்க நமக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களோட பார்வையே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேவைப்படுற பொருள் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கொட்டாங்குச்சி. ஒரே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரம் இருந்தால் போதும். ஒரு பில்ல கற்பூரம் ஒன்று எடுத்துக்கோங்க. யாருக்கு கந்திஷ்டி இருக்கோ, இல்லை ஃபேமிலிக்கே நீங்கள் செய்யணும் அப்படின்னா எல்லாரையும் உட்கார வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். கந்திஷ்டி இருக்கிறவங்க இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றிருங்க. ஏற்றிட்டு இந்த கொட்டாங்குச்சியை வச்சு இடது புறமாக 21 முறை அவங்கள சுற்றி இந்த கற்பூரத்தை கொண்டு போயிட்டு முச்சந்தியில் போடணும். இப்படி முச்சந்தியில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்து கை கால் அலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த கொட்டாங்குச்சியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி யாருக்கு நீங்கள் சுற்றுறீங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த கந்திஷ்டி வந்து விலகும். இதை வந்து நீங்கள் என்னென்னக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு செய்கிற மாதிரி தான் மதியம் ஒரு 12 மணி போல் செய்யுங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யலாம். வியாழக்கிழமை செய்கிறவங்க கடைக்கும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பிளேஸை சுற்றி நீங்கள் இதை பண்ணும்போது கடைக்கு ஏற்பட்ட கந்திஷ்டிகள் எல்லாமே வந்து விலகும். இது ரொம்ப சிம்பிளான தாந்திரிகம், ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிகம். முக்கியமாக குழந்தைகளுக்கு தோஷம் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தோஷம் வராமல் இருக்கவும், கடைக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு திருஷ்டி வராமல் இருக்கவும், ஒரு தனிப்பட்ட நபருக்கு திருஷ்டி வராமல் இருக்கவும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்போவே தெரியும், மறுநாளே தெரியும். ஸோ இதை எல்லோரும் பயன்படுத்துங்க, இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இதை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சம்மந்தப்பட்டனா வீடியோஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.